கடுமையான மழை பெய்த போது முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக போய் பார்த்தாரு, அமைச்சர்கள் நேரடியாக வந்து பார்த்தாங்க, அமைச்சரவையே களத்தில் நின்றது, அதிகாரிகள் பொறுப்பு தீர்மானிக்கப்பட்டது. இது போன்ற நடவடிக்கைகள் நடந்ததே தவிர விவசாயிகளுடைய வீட்டுக்கோ, விவசாய தொழிலாளிகளுடைய வீட்டுக்கோ அல்லது பாதிக்கப்பட்ட பொதுமக்களுடைய வீட்டுக்கோ இதுவரைக்கும் ஒத்தருவா கூட வரல. விவசாய தொழிலாளிகள் கடந்த 2 மாதமாக பெய்த தொடர் மழையின் காரணமாக எந்த விதமான வேலைவாய்ப்பும் வருமானமும் இன்றி கடுமையான வறுமைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இந்த வீடுகளில் தண்ணீர் தேங்கினதுனால வீட்டில் இருந்த வாஷிங் மிஷினு, மிக்சி, கிரைண்டரு எல்லாம் இனிமேல் பயன்படுத்தவே முடியாது என்கிற அளவுக்கு பழுதடைந்து அது பூரா காயலாங்கடைக்கு போகிற மாதிரி நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கு. இவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிற நிலையில் நீங்கள் அறிவிச்சிருக்கிற அறிவிப்பு என்பது பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலான மக்களுக்கு எந்த விதமான நிவாரணம் கிடைப்பதற்கான வாய்ப்பே இல்லை. காவிரி டெல்டாவை பொறுத்த வரைக்கும் ஒரு விவசாயி கூட மறுநடவு பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி மேட்டூர் அணை பாசனத்துக்காக திறக்கப்படக்கூடிய மேட்டூர் அணை என்பது மூடப்பட்டுவிடும். ஆகவே டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி ஒருத்தர் விதப்பு போடுறாருன்னா அடுத்த 2 மாதத்துக்கு தான் தண்ணி இருக்கும். 2 மாதத்தில் விளையிற நெல் இன்னும் உலகத்தில் கண்டுபிடிக்கல. இப்போது கூட ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் வேறு சில மாநிலங்களுக்கு இயற்கை பேரிடர் இதிலிருந்து நிதி கொடுத்திருக்கிறார்களே தவிர தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதுவரை 1 ரூபாய் கூட இந்திய ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கவில்லை. தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி முதல் தமிழ்நாட்டில் கடந்த நவம்பர் மாதம் முழுவதும் பெய்த தொடர் அடல் மழையால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு 11 மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகங்களுக்கு முன்பாக தொடர் காத்திருக்கும் போராட்டத்தை நடத்துவது என்று நாங்கள் தீர்மானித்து அதற்கான தயாரிப்பு பணிகள் என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. என வரலாற்றில் இல்லாத வகையில் ஒரு மிக குறுகிய நாட்களில் மிக அதிகமாக மழை பெய்து தமிழ்நாடு முழுவதும் ஏறத்தாழ 500,000 ஏக்கரில் வேளாண்மை பயிர்கள் என்பது அழிஞ்சு போயிருக்கு. நெல், பருத்தி, மரவள்ளி, மக்காச்சோளம், உளுந்து, பயிர், காய்கறிகள், கேழ்வரகு இந்த மாதிரி ஏராளமான பயிர்கள் என்பது அழிஞ்சு போயிருக்கு. இதே மாதிரி இந்த தொடர் மழையினால் கோமாரி நோயினால் பாதிக்கப்பட்டு மாடுகள் மட்டும் 10,000 மாடுகள் மாண்டு போயிருக்கு. லட்சக்கணக்கான ஆடுகள், கோழிகள் இறந்து போயிருக்கு. வாரக்கணக்காக வீடுகளில் தண்ணீர் தேங்கி பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் தங்களுடைய சொந்த வீடுகளில் வாழ முடியாமல் சொந்த ஊரிலேயே அகதிகளைப் போல பள்ளிக்கூடங்களிலும் சமுதாய கூடங்களிலும் வாழ வேண்டிய அவலநிலைக்கு மக்கள் உள்ளானார்கள். இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டதற்கு பிறகும் இதுவரை எந்த விதமான நிவாரணத்தையும் தமிழ்நாடு அரசாங்கம் அறிவிக்கவில்லை. கடுமையான மழை பெய்த போது முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக போய் பார்த்தாரு, அமைச்சர்கள் நேரடியாக வந்து பார்த்தாங்க, அமைச்சரவையே களத்தில் நின்றது, அதிகாரிகள் பொறுப்பு தீர்மானிக்கப்பட்டது. இது போன்ற நடவடிக்கைகள் நடந்ததே தவிர விவசாயிகளுடைய வீட்டுக்கோ, விவசாய தொழிலாளிகளுடைய வீட்டுக்கோ அல்லது பாதிக்கப்பட்ட பொதுமக்களுடைய வீட்டுக்கோ இதுவரைக்கும் ஒத்தருவா கூட வரல. இது சம்பந்தமாக கடந்த 24ஆம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் நாங்களெல்லாம் நேரடியாக சென்று இந்த கடுமையான பாதிப்பு, அதனால் விவசாயிகள் எப்படி கை முதலை இழந்து தவித்து கொண்டிருக்கிறார்கள், விவசாய தொழிலாளிகள் கடந்த 2 மாதமாக பெய்த தொடர் மழையின் காரணமாக எந்த விதமான வேலைவாய்ப்பும் வருமானமும் இன்றி கடுமையான வறுமைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இந்த வீடுகளில் தண்ணீர் தேங்கினதுனால வீட்டில் இருந்த வாஷிங் மிஷினு, மிக்சி, கிரைண்டரு எல்லாம் இனிமேல் பயன்படுத்தவே முடியாது என்கிற அளவுக்கு பழுதடைந்து அது பூரா காயலாங்கடைக்கு போகிற மாதிரி நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கு. இவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிற நிலையில் நீங்கள் அறிவிச்சிருக்கிற அறிவிப்பு என்பது பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலான மக்களுக்கு எந்த விதமான நிவாரணம் கிடைப்பதற்கான வாய்ப்பே இல்லை. நீங்கள் 2 அறிவிப்பு தான் வெளியிட்டிருக்கிறீங்க. ஒன்று, அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அத்தகைய நிலங்களுக்கு ஏக்கருக்கு 8,000 ரூபா, மறுநடவு செய்வதாக இருந்தால் அத்தகைய விவசாயிகளுக்கு 2,400 ரூபாய் மதிப்புள்ள உரமும் விதையும் வழங்கப்படும் என்பதை தவிர நீங்கள் பெரும்பாலும் எதையுமே அறிவிக்கலை. குறிப்பாக காவிரி டெல்டாவில் தான் கடுமையான பாதிப்பு. காவிரி டெல்டாவை பொறுத்த வரைக்கும் ஒரு விவசாயி கூட மறுநடவு பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னு சொன்னால் நான் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி மேட்டூர் அணை பாசனத்துக்காக திறக்கப்படக்கூடிய மேட்டூர் அணை என்பது மூடப்பட்டுவிடும். ஆகவே டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி ஒருத்தர் விதப்பு போடுறாருன்னா அடுத்த 2 மாதத்துக்கு தான் தண்ணி இருக்கும். 2 மாதத்தில் விளையிற நெல் இன்னும் உலகத்தில் கண்டுபிடிக்கல. ஸோ இந்த நிலையில் யாருமே மறுநடவுக்கு தயாராக இல்லை. அதனால் நீங்கள் சொன்ன இந்த மறுநடவு செய்தால் இடுபொருட்கள் இலவசம் என்பது எந்த விவசாயிக்குமே வாய்ப்பில்லை. இந்த கார் அறுவடையை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி டெல்டாவில் கார் அறுவடை கூட அதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு.
மிக விரல் விட்டு எண்ணக்கூடிய சில விவசாயிகளுக்கு தான் இந்த கார் அறுவடையில் நெல் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் என்பது போய் சேரும். அதுவும் கூட இன்றைய தேதி வரை இந்த இடுபொருள் நிவாரணமும் போய் சேரல, இந்த கார் அறுவடையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு எந்த நிவாரணமும் போய் சேரல. ஸோ இத்தகைய சூழ்நிலையில் மத்திய அரசாங்கத்திடமிருந்து தமிழ்நாடு அரசாங்கம் இந்த வெள்ள நிவாரண பணிகளுக்காக கோரியுள்ள நிதியை இந்திய ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் உடனடியாக தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை உட்பட சேர்த்துத்தான் இந்த தொடர் காத்திருக்கு போராட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர், பெரம்பலூர், தென்காசி, கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி ஆகிய 11 மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பாக இந்த போராட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. பாதிக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வார்கள். ஆகவே விவசாயிகளும் விவசாய தொழிலும் பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ வேண்டியது மாநில அரசாங்கத்தினுடைய கடமை, மத்திய அரசாங்கத்தினுடைய கடமை. இப்போது கூட ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் வேறு சில மாநிலங்களுக்கு இயற்கை பேரிடரிலிருந்து நிதி கொடுத்திருக்கிறார்களே தவிர தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதுவரை ஒத்த ரூபாய் கூட இந்திய ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கவில்லை. இது தமிழ்நாடு அரசாங்க தமிழ்நாட்டை திட்டமிட்டு வஞ்சிக்கக்கூடிய நடவடிக்கையில் பிஜேபி அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். ஆகவேதான் இந்த தீவிரமான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.